ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பட்டியனம் பகோடா பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் இங்க வச்சிருக்கேன், வாங்க பண்ணலாம். ஒரு பவுல்ல 2 ஸ்பூன் நெய் விட்டு அது கூட 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நல்லா mix பண்ணியாச்சு. இது கூட 3 பச்சை மிளகாய், ஒரு சிறு துண்டு இஞ்சி பொடியா நறுக்கி ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 1 கப் பொட்டுக்கடலை மாவு, 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, இது மூணுத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட 1 பொடியா நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, இதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்றோம் நாங்க. உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அவ்வளவு நீங்க போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இத வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து தண்ணி விட்டு பிசையணும். இந்த மாதிரி இது மாவு பதத்துக்கு நல்லா வர அளவுக்கு நீங்க வந்து பிசையணும். உப்பு வந்து எங்களுக்கு பத்தல, அதனால நாங்க கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கோம். திரும்பி தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஓகே, இப்ப நம்மளுடைய மாவு ரெடி ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டா வந்துருச்சு. இப்ப நம்ம பட்டினம் பகோடா போட்டுடலாம். கடாய வச்சாச்சு. பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா பால்ஸா பிடிச்சு எண்ணெயில போட்டா நம்மளுடைய பட்டினம் பகோடா ரெடி. இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, மெது பகோடான்னு சொல்லுவாங்க. மழை டைம்ல இந்த பட்டினம் பக்கோடாவை போட்டு நீங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியும், செம்மையா இருக்கும். இது நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு நீங்க எண்ணெயில போடுங்க. கொஞ்ச நேரம் கீழே வந்து பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து நீங்க பிரட்டி விடுங்க. இந்த கோல்டன் கலர்ஸ்ல ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறமா நீங்க இதை வெளியில எடுத்துடலாம். கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. சூப்பர், சூப்பரான பட்டினம் பக்கோடா ரெடி. ஓகே, நான் இப்ப சாப்பிட போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பட்டினம் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. பொதுவா எல்லாருமே கடலை மாவு அரிசி மாவு போட்டு தான் இது செய்வாங்க. நாங்க பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணி பண்ணிருக்கோம், இதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். மழை டைம்ல இந்த பட்டினம் பக்கோடாவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். சூடா சாப்பிடுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ வேற என்ன, கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. டடா.